முத்துசெல்வம் அதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய கலை வணக்கம். அக்டோபர் மாதம் 16 காலை சரியாக 6 இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. சென்னைக்கு சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மையம் கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க்கடு லோ பிரஷர். இந்த நிலையில் நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து தீவிரமாக ஆய்வு செய்திருக்கிறோம். நம்மளுடைய அறிக்கையில் கடந்த 2-3 சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நிகழ்வு நெல்லூர் இடையே கரையை கடக்கும், ஆனால் நிகழ்வின் நகர்வில் எந்த ஒரு பெரிய மாற்றம் இருக்காது, நிலை பெற்று நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் நிகழ்வு கரையை கடக்காமல் தொடர்ச்சியாக சென்னைக்கு நேரு கிழக்காகவும் சென்னைக்கு தென்கிழக்கு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாண்டிச்சேரி அருகாமையிலும் செங்கல்பட்டு அருகாமையிலும் தமிழக கடற்கரையோர பகுதிகளிலும் தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கிறோம். ஏன் நீடிக்கும் அப்படின்னாக்க, பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஒரு நிகழ்வு வடகிழக்கு பருவமழையில் முதல் நிகழ்வு உருவாகிறதுன்னா அந்த நிகழ்வு எப்பயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் கரையை கடக்காது. இந்த நிகழ்வும் அதே மாதிரி தான். சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே இது கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இல்லை. ஆனால் இதனால் மழை தொடர்ச்சியாக சென்னைக்கு இருக்கும். சரிங்க சார், இந்த சிஸ்டம் எங்கே தான் கரையை கிடக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது எங்கேயுமே கரையை கிடக்காது. 25 வரையிலும் கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நீடிக்கும். 25 வரையிலும் கிட்டத்தட்ட இன்றைக்கு தேதி 16, 16, 17 இன்னொரு 10 இது எங்கேயுமே கரையை கிடக்காமல் கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலே நீடிக்கும். இதனால் சென்னையில் இனி வரக்கூடிய அடுத்த 10 தொடர் கனமழை, தொடர் மிக கனமழையாக இருக்கும். ஆக நிகழ்வு இப்போ இன்றைக்கி வந்து சென்னைக்கிட்ட இருக்குது, நாளைக்கு இது இன்னும் கீழே இறங்கி போகும். இப்படி மாறி மாறி அது ரொட்டேட் ஆகி ஒரு இடத்துலயே நீடிக்காது. நாளை இன்றைக்கி சென்னைக்கிட்ட இருக்கிறது நாளைக்கு கீழே இறங்கி செங்கல்பட்டுக்கிட்ட நீடிக்கும், அடுத்த நாள் பாண்டிச்சேரி கிட்ட நீடிக்கும், அடுத்த நாள் இன்னும் விரிவடைந்து கிழக்கு வங்கக்கடலில் நீடிக்கும். இப்படி அது வந்து மாறி மாறி தொடர்ச்சியாக ஒரே இடத்துல நீடிக்காமல் மாறி மாறி தன்னுடைய போக்கு வச்சுருக்கும். இதனால் தமிழ்நாட்டிற்கு டெல்டா, வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் சிறப்பான காலகட்டம். எல்லா இடங்களிலுமே விவசாய பணிகளுக்கு தேவையான மழை பெய்யும், அதிகப்படியான மழை பெய்ய போகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் இன்றிலிருந்து மழை அதிகரிக்கும். தென் மாவட்டங்கள்லாம் இன்றைக்கெல்லாம் சிஸ்டம் வட மாவட்டங்கள் இருக்கும்போது மழை எதிர்பார்க்கப்படலை. ஆனால் இதுதாங்க அந்த சர்வே ஆகிறதுன்றது, கிளைமேட் சர்வேன்றது ரொம்ப டஃப்பு. ஒரு சர்வே கொடுக்கவே முடியாது. நானும் லாஸ்ட்டு 3 நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் அதனால தான் நான் என்னுடைய ரிசர்ச்சில் நான் சொன்னப்பட்டது என்னென்னா, எங்கள் இப்போ தான் சிஸ்டம் ஃபஸ்ட்டு சிஸ்டமே வந்திருக்கு, இதை நம்ம மிக்ஜாமோட கனெக்ட் பண்ணக்கூடாது. மிக்ஜாம் வந்து ஒரு ஃபாஸ்ட்டு சிஸ்டம், அது வந்து அப்படியே வந்த வேகத்தில் அவ்வளோ மழையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போனது. ஆனால் இந்த சிஸ்டத்தால் அப்படி ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இதனால் மழையை கொடுக்க முடியும். மழையை கொடுக்குதுன்னா அது எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுக்கும், ஆவரேஜாக ஒரு 12 மேலே ரெயினை கொடுக்கும். 18 ரெக்கார்ட்ஸ் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா, நேற்றைய தினம் 28 மேலே வந்திருக்கிறதா பாசிபிலிட்டி போட்டிருக்காங்க. ஆனால் அதே இடத்துல IMD இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தது வெறும் 6 தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் 2 சொல்கிறது உண்மை? சென்னை வானிலையமையமும் எடுக்கிறாங்க, இந்திய வானிலையமையும் எடுக்கிறாங்க. 2 எடுக்கக்கூடிய மலை அளவுகளில் யார் மலை அளவுகள் சரியாக எடுக்கிறாங்க அப்படின்றத ஒரு முறை வானிலை ஆய்வுகளுமே சரி பண்ணணும். ஏன்னா ரெண்டு பகுதியுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஒரே இடத்துல IMD வந்து 7 சென்னை வானிலையமையும் அந்த பகுதியில் 20 எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன விஷயம் அங்கே நடக்குது அப்படின்னு யாருக்குமே புரியல. அதனால் அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதே நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ சென்னைக்கு மட்டுமே, இந்த வட மாவட்டங்களில் மட்டுமே குறிப்பிட்டு சொல்கிறோம், டெல்டாவுக்கு மட்டுமே நல்ல மழை பொழிவு இன்னும் 25 வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறோம். சரி, இந்த தென் மாவட்டங்களுக்கு மழை எப்படி அமையும்? இந்த நிகழ்வு டெல்டா கிட்ட அமைந்து அங்கேயும் நீடிக்க போகிறது கிடையாது. இது என்ன பண்ணும்னா, இது ஒரு சங்கிலி தொடர்பு மாதிரி. அதாவது எப்படின்னா, இங்கே ஒரு சிஸ்டம் வங்கக்கடல் இருக்கும்போது அதே சிஸ்டத்தை அரபிக்கடலையும் உருவாக்கிவிடும். இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வை அரபிக் சியாவிலையும் வரக்கூடிய, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைந்தபட்சம் அக்டோபர் மாதம் 20 மேலே அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு காற்று சுழற்சியை உருவாக்கிவிடும். கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இது வலுவாக நீடிக்கும். ஆக அதோடு இது ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறதுனால தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கும், தென் மாவட்டங்களில் எதிர்பாராத விதமாக இனிமேல் மழை பெய்யும். தென் மாவட்டங்களில் இனிமேல் வரக்கூடிய, அடுத்த வரக்கூடிய 20 மேலும் அடுத்த 3 எதிர்பாராத மழை. நான் என்ன சொல்கிறேன்னா, கணிப்புகளில் கொடுக்க முடியாது, ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஆனால் வாய்ப்பு அதிகம். எதிர்பாராத மழை,
பருவமழை வந்து கணிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இந்த சிஸ்டத்திலலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் கணிக்க முடியாது, சர்வையாக முடியாது. வானிலை ஆய்வு மையத்தோட ECMWFO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறை அப்டேட் கொடுக்குறாங்க. அவங்களே மாறி 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 அவங்களாலே சொல்ல முடியல விஷயம் தான். சரி, நம்ம வந்து சர்வே ஆகிறோம்னா அந்த சர்வே ஆகக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம முன்னாடியே கணிச்சிடணும். முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வந்தது, ஏன்னா இது நெல்லூர்கிட்ட தான் போகுமா அப்படின்ற மாதிரி நான் ரிசர்ச் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி எனக்கு அந்த கன்ஃபியூஸுக்கான விடை கிடச்சிருச்சு. சென்னைக்கு 25ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. ஸோ தாழ்வான இடங்களில் தண்ணி தேங்கிக்கிட்டு தான் இருக்கும், வரலாறுக்கானதாக மழை தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 10 நாள் நீடிக்கிறதுனால 10 நாள் ஒரு 15 சென்டிமீட்டர் டெய்லி கொடுத்துக்கிட்டே வந்தேன்னா என்னாச்சு, சென்னையோட நிலைமை என்ன ஆகும்? அதனால் புரிந்து கொள்ளுங்கள், அதிகாரிகள் தேவையான அளவுக்கு இது ஒன்றும் நார்மலாக 2 நாள் 3 நாள் வந்துட்டு போகிற மழை மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழையாக இருக்க போகிறது. இனிமேல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும், மாறி மாறி. இங்கே பாருங்கள், ஒரு நாள் டெல்டா கிட்டே இருப்பார், டெல்டா கிட்டே இருக்கும்போது தென் மாவட்டங்கள் அதிகப்படியான மழையை தள்ளி விடுவார், வட மாவட்டங்கள் கிழக்கு வங்கக்கடலில் இருக்கும்போது டெல்டாவுக்கு தள்ளி விடுவார், அடுத்து வட மாவட்டங்களுக்கு தள்ளி விடுவார். இப்படி மாறி மாறி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். தமிழ்நாடு அளவில் எல்லா இடங்களிலும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கும். அடுத்த 25ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு அளவில் எல்லா இடங்களிலும் மழை இருக்குது, எல்லா இடங்களிலும் பெய்து கொண்டு தான் இருக்கணும். அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டிப்ரெஷன் லெவலில், சைக்ளோனில், இப்போ வரைக்கும் வெல்மார்க்டு லோ ப்ரெஷர் லெவலில் இன்றைக்கி சிஸ்டம் எங்கே இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம டிப்ரெஷன் சொல்லியிருக்கோம். வெல்மார்க்டு லோ ப்ரெஷர் சென்னையிலேருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ அதோடைய இன்ஃபேக்ட் வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 12 ஹவர்ஸில் அதோடைய எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். 12 ஹவர்ஸுக்கு முன்னாடி, அதாவது நெக்ஸ்ட்டு 12 ஹவர்ஸில், இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இன்றைக்கி டுடே வந்து பார்த்திங்கன்னா 6 PM வந்து 6 AM ஒரு அப்டேட்டில் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு 12 ஹவர்ஸில் அந்த லாக்டிவிட் மட்டும்தான் மாறினதை தவிர்த்து அந்த சிஸ்டம் எங்கேயும் நகரலை. அது நார்த்தை நோக்கி நகரலை, ஈஸ்டை நோக்கியும் வரலை, அது எங்கேயுமே போகலை. அதை தொடர்ந்து ஸ்டேயபிள் ஃபார் த ஒரே இடம் பிளேசஸ் வந்து அங்கே தான் இருக்குது, சென்னைக்கு நேருக்கிழக்க தான் இருக்குது. ஸோ இந்த 320 கிலோமீட்டர் ஆஃப்டரில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் மேக்ஸிமம் வரக்கூடிய 17, 18, 19 இந்த 20 இந்த மேக்ஸிமம் இந்த அக்டோபர் 20 இன்றைக்கு வரைக்கும் இன்னிலேருந்து அடுத்த 4 தினங்கள் இந்த நான்கு தினங்கள் தீவிரமாக அந்த இடத்துல ஒரே இடத்துல அந்த இது சர்வே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பர்டிகுலர்லி ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால் பகுதியில், ஹோஸ்டல் தமிழ்நாடு பகுதியில் இது நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. அதற்கு பிறகு வந்து இது டெல்டா கிட்ட நீடிக்கலாம், அதுக்கு பிறகு இது வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் அதோடைய பரப்பளவுன்னு சொல்லுவோம், அது வந்து இன்னும் கொஞ்சம் விரிவடைந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவிலையுமே இது ஆண்டி கிளாக் வைஸுடைய இந்த விட் கன்வெக்ஷன்ஸை உள்ளே ஏற்படுத்தும். இதன் காரணமாக அந்த 20ஆம் தேதிகளுக்கு மேலேயும் இந்த தமிழ்நாடு புதுவையில் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ரெயின்ஃபாலோடைய அளவுகள் வந்து பேராமீட்டரில் இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறேன்னா, ஓவரால் எல்லா பிளேசஸுமே இருக்குது. சவுத்தர்ன் தமிழ்நாடு, வெஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் உள் மாவட்ட பகுதிகள் அந்த மாதிரியான பகுதியில் அன்எக்ஸ்பெக்டடு ரெயின் இருக்கும். அதாவது ஒரு இடங்களில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின் இருக்கும். எல்லா இடங்களிலையும் ஸ்ப்ரெட் ரெயினாக இருக்கும், ஒரே இடங்களில் எல்லா ஒரே நேரத்தில் சவுத்தர்ன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரெயினாக இருக்கும். ஸோ விஷயம் என்னென்னா, சுழற்சி அது அங்கே இருக்குதுன்னா அது மாறி மாறி தன்னை நியமித்துக் கொள்கிறது, அதுவே ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகாது. ஸோ அது எங்கே இருக்கோ அதை பொறுத்து ரெயின் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன். ஸோ எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். டெல்டா ஆர் நார்த்து டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்துடைய எஃபெக்ட்லி வந்து ஒரு கன்வெக்சன்ஸ் அங்கே இருக்குன்னா அந்த கன்வெக்சன்ஸை பொறுத்து தான் அந்த பேண்டுன்னு சொல்லுவோம், அந்த பேண்ட் எப்படி உள்ளே வருதோ அதை பொறுத்து தான் அந்த கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் ஃபார் அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் இப்போ நம்ம பொறுத்து தான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. நவ்காஸ்ட் ரிப்போர்ட் வந்து மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயுமே அப்பப்போ நவ்காஸ்ட் ரிப்போர்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்கான லிங்க்கும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவ்காஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து இன்றைக்கி நேற்றைய தினம் லைவாக கொடுத்துருந்தோம், இன்றைக்கும் லைவ் இருக்கும். ஒரு 9 AM மேலே லைவ் இருக்கலாம். ஸோ அல்லது ஒரு நவ்காஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும். இந்த நவ்காஸ்ட் ரிப்போர்ட்னா ஒரு சின்னதாக ஒரு 2 மினிட்ஸில் வீடியோஸ் இருக்கும், அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு மார்னிங் வெதர் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் அல்லது நவ்காஸ்ட் ரிப்போர்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.